எல்லாருக்கும் வணக்கம். நேத்து வந்து டிஆர்பி போர்ட்ல இருந்து எஸ்சிடி எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல ஒரு சில இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்க யாருன்னா ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஸோ நீங்க ரீட் பண்ணல அப்படின்னா ஸோ இது இதில் எது எதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதுல இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயமே. ஸோ 9:30 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடணும். ஸோ நீங்க என்ன எக்ஸாம் சென்டர்ல போக போறீங்களோ அந்த சென்டருக்குள்ள போகிறது இல்லை. ஸோ நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளவே என்ன பர்டிகுலரா அந்த கிளாஸ் ரூம்ல எங்க போட்டிருக்காங்களோ உங்க நம்பர் போட்டிருக்காங்களோ ஸோ அந்த பிளேஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்குள்ள போயிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வர போற டைம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 10 மணிக்கு போனோம் அப்படின்னா 1:30 வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து உங்க ஆல் டிக்கெட்டை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அந்த ஆல் டிக்கெட்ல ஏதோச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு ஆல் டிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஆர்பி போர்டுக்கு நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ சப்போஸ் உங்க பேர்ல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லை உங்க ஜெண்டர்ல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், இல்லை உங்க டேட் ஆஃப் பர்த்ல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு இல்லை உங்க போட்டோல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், எதனா வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டிஆர்பி போர்டுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அது கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து மாத்தி கொடுப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பீங்க, உங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப தூரம் லாங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்காக வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் போல்டு லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது த கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் திஸ் ஆல் டிக்கெட் டு எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ள நம்மளுடைய ஆல் டிக்கெட் கம்பல்சரி எடுத்துட்டு போனோம். அதே மாதிரி உங்களுடைய ஆல் டிக்கெட்டை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு காப்பி எடுத்துக்கோங்க. ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுக்கோங்க பத்திரமா. இது வந்து ரிசல்ட் போடுறப்போ நீங்க ரிசல்ட் செக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம எடுத்துட்டு போற ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் அவங்களே வந்து வாங்கி வச்சுக்குவாங்க சென்டர்ல, நம்ம கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரெண்டு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அது பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா போட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது இதுல எதனாச்சும் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல எதனா ஒன்று நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி உங்க கையில கொண்டு போகணும். இது ஒரிஜினல். ஸோ நீங்க வந்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கொண்டு போயிடாதீங்க. இப்போ பேன் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டோ ஸோ இதுல ஏதோ ஒன்று வந்து பார்த்தோன்னா உங்க போட்டோ இருக்கிற மாதிரி இருக்கிறத நீங்க எடுத்துட்டு போகணும். அடுத்தது நோ கேண்டிடேட் வில் பி அலவுட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுதான் 9:30 மணிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஓகே, அதுக்கு மேல போறீங்கன்னா ஸோ உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் பிஃபோரா போயிடுங்க. த கேண்டிடேட் வில் பி சப்ளைடு கொஷின் புக்லெட் இன்க்ளூடிங் ரஃப் ஷீட். ஸோ ரஃப் ஷீட்டும் அவங்களே வந்து கொடுப்பாங்களாமா. ஸோ ரஃப் ஷீட்னா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷீட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. அந்த புக்லெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் தி பேஜில் வந்து ஒரு 4 பக்கமோ இல்லை ஒரு 3 பக்கமோ வந்து பார்த்தோம்னா ரஃப் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ரஃப் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். முன்னாடியே வந்து எதனா எழுதுறதோ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட போகிறீங்க. அந்த மேக்ஸுக்காக யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு வைங்க பத்திரமா. அது கரெக்டாக அந்த மேக்ஸுக்குன்னு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், என்ன கலர் பென் எடுத்துகிட்டு போகலாம். பிளாக் பென்னை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த பிளாக் பென்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் பென்னை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பென்னெல்லாம் நாட் அலோடுன்னு சொல்லிடுவாங்க. பிளாக் பென் வித் டிரான்ஸ்பரண்ட் பென்னாக இருக்கணும். அந்த பிளாக் கலர்ல உள்ள இருக்கிற பென் அந்த மைக்குச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலவே தெரியணும் அப்படியே.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ், இது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய மொபைல் ஃபோனோ இல்லை ஷூஸு, பெல்ட்டு, ஆர்னமெண்ட்டு, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா நகையெல்லாம் போட்டுட்டு போகிறதோ, ஸோ இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அன்றைக்கி, அந்த பர்டிகுலர் ஒரு அந்த ஒரு நாள் மட்டும். ஸோ இந்த மொபைல் ஃபோனெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போகிறது பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா அதுக்குன்னு வந்து ஒரு இடம் கொடுப்பாங்க, அது திருப்பி வந்து ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு டோக்கன் போட்டு வைக்கணும், திருப்பி அந்த இடத்துல இருந்து பார்த்தோன்னா ஒரு கூட்டமே நிற்கும் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு, அது திருப்பி வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு அந்த கூட்டத்தில் திருப்பி போய் நிற்கணும். ஸோ பெஸ்ட்டு நம்ம வீட்டில் வச்சுட்டு போகிறது, அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னா, ஒன்று ஹால் டிக்கெட், இன்னொன்று போட்டோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஏதோ ஒரு ஓட்டர் ஐடி கார்டோ பாஸ்புக்கோ அது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான், ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் ஒரு பென்னு. ஏன்னா இது வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதால பென்னு கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது இந்த எக்ஸாமினேஷனுடைய அந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது வந்து 30 MCQs இருக்கும். இந்த 30 MCQs வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொஷின் பேங்க், அங்கே கொஷின் புக்லெட்டில் ஃபர்ஸ்ட்டு 20 கொஷின்ஸ், 1வதுலேருந்து 20வது கொஷின் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 2 மார்க்காக கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போது அந்த 20 கொஷினுக்கு வந்து 2 மார்க்காக கால்குலேட் பண்ணும்போது 40 மார்க் வந்துடும். அடுத்து இருக்கிற லாஸ்ட்டு 10 கொஷின்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மார்க்காக கால்குலேட் பண்ணுவாங்க, அது ஒரு 10 மார்க் வந்துடும். ஸோ 40 + 10 வந்து பார்த்தோன்னா 50 மார்க். இது என்னடா இது 30 MCQsன்றாங்க, அப்போ 1 மார்க்குன்னு போட்டால் கூட 30 மார்க் தானே வரணும், இது என்ன 50 மார்க் எந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்கன்றதுக்கு யாருக்குன்னா டவுட் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 20 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 2 மார்க்கு, லாஸ்ட்டு 10 கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 1 மார்க், இது இந்த பேட்டர்னில் தான் இதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் அப்போயே கூட கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 20 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் ரைட்டாக இருக்குனாலே அப்போயே நீங்கள் வந்து பாஸ், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொஷின் செய்தனாலும் எக்ஸ்ட்ரா மார்க் வரப்போகுது, அவ்வளோதான். இதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான், இது வந்து ஸ்கோரிங் லெவலில் எடுத்துக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 30 கொஷின்ஸ் நீங்கள் டச்சே பண்ண வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட்டு அந்த 30 கொஷினை விட்டுட்டு 31வது கொஷின்லேருந்து நீங்கள் கொஷினை ஆன்சர்ஸ் பண்ணதை ஆரம்பிச்சிடலாம். அப்படி நாங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிறவங்க இந்த 30 கொஷின்ஸை எழுதுனா தப்பு அப்படின்னா தப்பு கிடையாது, உங்களை வேல்யூவேட் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியில் இருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எழுதுறது எழுதுறது உங்கள் விருப்பம் தான் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு தெரியும், இது கம்பல்சரி எல்லாருமே வந்து அட்டன் பண்ண போகிறது, உங்களுடைய லாங்குவேஜ் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும். ஸோ தமிழோ இல்லை தெலுங்கோ மலையாளமோ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வரும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே வரும். ஸோ 5 சப்ஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஓவராலாக 180 கொஷின்ஸ். ஸோ அடுத்ததாக பார்க்க வருது, த ஹால் டிக்கெட் வில் பி ரிட்டைன்டு பை த கேண்டிடேட், கேண்டிடேட் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு கீப் ஏ காப்பி ஆஃப் தேர் ஹால் டிக்கெட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னது தான். ஸோ ஒரு ஒரு ஹால் டிக்கெட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில காப்பீஸ் போட்டு வச்சுக்கோங்க வீட்டில், இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் நாளைக்கு ரிசல்ட் பார்க்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கிற ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் வேறு எதுனா இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.